அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டு மாணவர்களை இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் உட்பட வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவதற்காக சற்று போரை நிறுத்தியிருந்தாலும் கூட ரஷ்ய படைகள் மீளப் போரை மிக கடுமையாக ஆரம்பித்திருக்கின்றார்கள். வான்வழி தாக்குதலாக இருக்கலாம், தரையில் பீரங்கிகளை கொண்டு தாக்கக்கூடிய தரைவழி தாக்குதலாக இருக்கலாம், கடல்வழி தாக்குதலாக இருக்கலாம், மும்முனை தாக்குதல் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. பல்வேறுபட்ட உக்ரைனினுடைய முக்கிய நகரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ரஷ்யா உடனடியாக போரை நிறுத்த வேண்டுமென ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பல்வேறுபட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்திருந்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, ரஷ்யாவின் மீது மிக கடுமையான ஒரு பொருளாதார தடையை பல நாடுகள் விதித்து வருகின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி பல நாடுகள் மிக கடுமையான தடைகளை விதித்திருந்த சூழ்நிலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு ரஷ்யா மிக பெரும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பெரு வர்த்தகத்தில் பங்காற்றக்கூடிய நாடாக ரஷ்யா விளங்குகின்றது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு ஏதாவது பெரிய நாடுகள் தடை விதித்தால் அது ரஷ்யாவை மட்டுமல்ல, ஐரோப்பா கடந்து உலகளவில் எண்ணெய் வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என நாங்கள் இதற்கு முன்னைய காணொலியில் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம். குறிப்பாக பல்வேறுபட்ட தடைகள் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட நிலையிலும் கூட கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கும் எரிவாயுக்குமான தடை விதிப்பதற்கு பல நாடுகள் யோசனை செய்து வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அதிரடியாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஒரு அறிவிப்பை விட்டிருக்கின்றார். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு அமெரிக்கா உடன் அமுலுக்கு வரும் வகையில் தடை விதித்திருப்பதான ஒரு அறிவிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த அறிவிப்பானது அமெரிக்கா ஒரு தன்னிச்சையாக இந்த முடிவை அறிவித்திருந்தாலும் கூட முதலில் நேரடியாக ரஷ்யாவுக்கு ஒரு மிக கடுமையான பாதிப்பு ஏற்படுத்தப் போகின்றது. ஏனெனில் அதிகளவான கச்சா எண்ணெய் நுகரக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது. அதே போல ரஷ்யாவின் இறக்குமதி அமெரிக்கா தடை செய்திருப்பதால் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் அல்லது அமெரிக்காவுடன் இணைந்து செயலாற்றக்கூடிய நாடுகளும் இந்த இறக்குமதிக்கு தடை விதித்தால் நிச்சயமாக கச்சா எண்ணெயின் விலை பல டாலர்கள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய தடை இன்று அதிகாலை அறிவித்த பின்னரே ஒரு சில டாலர்கள் லீட்டருக்கு அமெரிக்காவில் எரிபொருள் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. உலக சந்தையில் கூட ஒரு பீப்பாயின் விலை 100 டாலர்களுக்கு மேலாக அதிகரித்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது இன்னும் அதிகளவுக்கு செல்லலாம் என்ற ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் முக்கியமாக ரஷ்யாவுக்கு இந்த அமெரிக்கா ஒரு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முக்கியமான பல நிறுவனங்களும் ரஷ்யாவில் தமது வணிகத்தை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றன. ஏற்கனவே ஊடக நிறுவனங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், பல்வேறுபட்ட நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமாக இருக்கலாம், பல நிறுவனங்கள் கூகுள் நிறுவனம் கூட தங்களுடைய செயலிகள் ரஷ்யா பயன்படுத்துவதற்கு தடை விதித்திருந்த நிலையில் தற்போது பெரு வர்த்தக நிறுவனங்களும் புதிய தடைகளை அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ரஷ்யாவில் இருந்து இயக்கக்கூடிய பெப்சி, கொக்கோ கோலா, மெக்டொனால்ட் நிறுவனம், 850க்கு மேற்பட்ட கடைகளை கொண்டிருக்கக்கூடிய மெக்டொனால்ட் நிறுவனம் ஏறக்குறைய 25,000 பேருக்கு மேல் அங்கு பணியாற்றி வருகின்றார்கள். அதே போல் பெப்சி, கொக்கோ கோலா போன்ற பல நிறுவனங்கள் தமது நடவடிக்கைகளை முழுமையாக ரஷ்யாவில் நிறுத்தப் போவதாக இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மனிதாபிமான அடிப்படையில் இந்த உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்காகவும் உலகளாவிய மனிதாபிமான நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும் இந்த அறிவிப்பு ரஷ்யாவை வழக்கி கொண்டு வரும் என அவர்கள் தெரிவித்த போதிலும் ரஷ்யா எந்த விதமான பதிலையும் வழங்கவில்லை. இந்த ரஷ்யாவில் இந்த நிறுவனங்களினுடைய தடை காரணமாக லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை பறிபோகக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைமையும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ரஷ்ய போர் விமானங்களை துல்லியமாக தாக்கக்கூடிய ஸ்டின்ஜெர் ஏவுகணைகளை அமெரிக்கா அவசரமாக உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்றது. ஏற்கனவே வெளிநாடுகள், மேற்குலக நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, ஜெர்மனி கொடுத்த ஏவுகணைகள் மற்றும் கனரக ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய படைகளின் பல விமானங்களை உக்ரைன் சுட்டு வீழ்த்திய சூழ்நிலையில் தூரத்தில் பறக்கக்கூடிய ஜெட் விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஸ்டின்ஜெர் அபார சக்தி கொண்ட ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியிருப்பதும் உக்ரைன் இராணுவத்திற்கு ஒரு பலமிக்க விடயமாக மாறியிருக்கின்றது. இருந்த போதிலும் ரஷ்யா இத்தனை எதிர்ப்புகள் கடந்த போதிலும் தன்னுடைய தாக்குதல் நடவடிக்கையையும் இலக்கையும் அடையும் நோக்கில் தொடர்ச்சியாக படை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற அறிவிப்பை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் ஏற்கனவே நேற்றைய நாளில் ஒரு 4 நிபந்தனைகளை போரை நிறுத்துவதற்கு உக்ரைன் மீது ரஷ்யா விதித்திருந்தது. ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதும் அவை எவையும் பலனளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தற்காலிகமாக வெளிநாட்டவர்களையும் அங்கே கல்வி கற்கக்கூடிய மாணவர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு தடை அறிவித்திருந்தாலும் கூட போர் நிறுத்த தடை பெரிய அளவில் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான முனைப்புகள் பேச்சுவார்த்தையில் எட்டப்படவில்லை என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது.
இந்த சூழ்நிலையில் ரஷ்யா தொடர்ச்சியாக படை நடவடிக்கையை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த அறிவிப்பு இந்த போரை நிறுத்துவதற்கு வழிகோலும் என சர்வதேச போரியல் நிபுணர்களும் அரசியல் ராயதந்திரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ரஷ்யா உக்ரைன் நேட்டோ படைகளுடன் சேருவதற்கு, அதாவது நேட்டோ கூட்டமைப்பில் தன்னையும் இணைத்துக் கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாகத்தான் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பை மேற்கொண்டது. ஏனெனில் நேட்டோ படையில் உக்ரைன் இணைந்து கொண்டால் நேட்டோ அமெரிக்கா உட்பட அதன் கூட்டு இராணுவத்தினர் ரஷ்ய எல்லையில் வந்து விடுவார்கள். அவ்வாறு ரஷ்ய எல்லைக்கு வந்துவிட்டால் ரஷ்யாவின் இறையாண்மைக்கும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கும் மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என தெரிவித்தே ரஷ்யா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்த சூழ்நிலையில் நேட்டோவுடன் சேரும் எண்ணம் எமக்கு இல்லை, நேட்டோவுடன் சேரக்கூடிய முதலில் வைத்த கோரிக்கையை இனி நாங்கள் தெரிவிக்கப் போவதில்லை, அதாவது கோரிக்கையை விடுக்கப் போவதில்லை என ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, யுத்தத்தை நிறுத்துவதற்காக நாங்கள் ரஷ்யாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக நான் நேருக்கு நேராக ரஷ்ய அதிபர் புடின் அவர்களை சந்தித்து பேசுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே கிரீமியா மற்றும் பல்வேறுபட்ட பிரதேசங்களை சுயாட்சி பிரதேசங்களாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் ரஷ்யா விடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நான் பேசுவதற்கு விரும்புகின்றேன் என அவர் கூறியிருக்கின்றார். நிச்சயமாக இந்த ஜெலன்ஸ்கியினுடைய அறிவிப்பு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆயத்த புள்ளியாக இருக்கும். ரஷ்யாவும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரும் பேரவலத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய யுத்தம், உண்மையில் அந்த உக்ரைனிலிருந்து மக்கள் தங்கள் தாயகத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளாக இருக்கலாம். பல சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை கூட பிரிந்து தன்னந்தனியாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் வாகனங்களில் பயணம் செய்து உணவின்றி நீரின்றி உறக்கமின்றி கடுமையான பனி சூழ்நிலையில் கடும் குளிரில் வெளியேறக்கூடிய ஒரு காணொளி காட்சிகள் கூட வெளியாகி பலரையும் உண்மையில் ஒரு துயரத்தை ஏற்படுத்தி இருந்தன. எனவே இப்படி ஏற்பட்ட பலர் தங்களுடைய குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். பலர் ஆண்கள் பலர் போர் முனைக்கு சென்றிருப்பதால் பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை தனியாக கொண்டு பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் போலாந்து மற்றும் ருமேனியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. எனவே இத்தகைய அவலத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த போர் முனையிலே ஒரு ஆரோக்கியமான விடயம் ஜெலன்ஸ்கியினுடைய அறிவிப்பு, ரஷ்யாவினுடைய முக்கியமான கோரிக்கையும் நேட்டோ அமைப்பில் சேரக்கூடிய முனைப்பை கைவிட வேண்டும் என்பதுதான் உக்ரைன் இருந்தது. இந்த சூழ்நிலையில் இவருடைய அறிவிப்பை பற்றி கொண்டு ரஷ்யா போரை நிறுத்தி கொள்ள வேண்டும், இந்த மனித பேரவலத்தையும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக மிகப்படும் பொருளாதார நெருக்கடி உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே பொருளாதார சிதைவையும் பலருக்கு வேலைவாய்ப்பின்மையையும் பெரும் துயரையும் மரணங்களையும் ஏற்படுத்தக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா இந்த சந்தர்ப்பத்தை, ஜெலன்ஸ்கியுடைய அறிவிப்பை ஒரு புள்ளியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இதுவரை இந்த ரஷ்யாவுக்கு எதிரான தீர்மானங்களாக இருக்கலாம், பொருளாதார தடைகளாக இருக்கலாம், எதிலுமே ரஷ்யாவுக்கு எதிரான அல்லது ஆதரவான நிலைப்பாட்டை கூறாத சீனா இந்தியா போன்ற நாடுகள் மறைமுகமாக ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நேற்று அமெரிக்காவினுடைய செனட் உறுப்பினர்கள் சபை முன்வைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்றைய நிலையிலே சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் இந்த பொருளாதார தடைகள் நிச்சயமாக ரஷ்யாவுக்கு மட்டும் பாதிப்பை கொடுக்கப் போவதில்லை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதார ஒழுங்கை சர்வதேச வர்த்தகத்தை பாதிப்புக்குள்ளாக்கி வர்த்தகர்களை மட்டுமல்ல அப்பாவி மக்களின் உடைய தலையிலும் இந்த போர் சுமை வரப்போகின்றது என்ற அறிவிப்பை கூறியிருக்கின்றார். தன்னிச்சையாக அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் மேற்குலகமும் விதிக்கக்கூடிய தடைகள் ரஷ்யாவை பாதிப்பது ஒருபுறம் இருந்தாலும் ஒட்டுமொத்த உலகையும் நிச்சயமாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இப்படியான தடைகளை கொண்டு வருவதற்கு முன்னர் இந்த மேற்குலக நாடுகள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பது மட்டுமல்ல இந்த சண்டையை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்ப்பதற்குரிய நடவடிக்கைகளைத்தான் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சீனா விடுத்திருக்கின்றது. அதேபோல இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் குறிப்பாக இந்திய மாணவர்களை மீட்பதற்காக ரஷ்ய அதிபர் புடினுடனும் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கியுடனும் நீண்ட நேரம், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இரண்டு தலைவர்களுடனும் பேசியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் தங்களுடைய மாணவர்களை மீட்பதற்கு என்பதற்கு அப்பால் இந்த போரை உடனடியாக மேசையில் அமர்ந்து பேசுவதன் ஊடாக இரண்டு நாடுகளும் நிறுத்துவதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நேற்று முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் சீனா அதிபரனுடைய கோரிக்கையும் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்துடன் உக்ரைன் அரசாங்கம் இந்த போரில் 448 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதான ஒரு செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இப்போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ தரப்பின் உயிரிழப்பு என்பதற்கு அப்பால் சிவிலியன்கள் அப்பாவி பொதுமக்களின் உடைய உயிரிழப்புகள்
இந்த கூறப்பட்ட தொகையை விட அதிகமாக இருக்கலாம் என ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது. அதைவிட லட்சக்கணக்கான மக்கள், ஏறக்குறைய 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள், குடிபெயர்ந்திருக்கின்றார்கள். சொந்த வீடுகளை விட்டு தற்காலிகமான குடில்களில் மிகப்பெரும் துயரை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் ஐக்கிய நாடுகள் அமையத்தினுடைய ஐநா தூதுவராலையும் வெளியிட்டிருக்கின்றது. எனவே இத்தகைய பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரஷ்யா கடந்து உக்ரைன் கடந்து உலகளாவிய ரீதியில் பெரும் சிக்கலை தோற்றுவித்திருக்கக்கூடிய இந்த பிராந்திய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா உக்ரைன் மட்டுமல்ல உலகின் சக்திமிக்க நாடுகளும் இணைந்து கொண்டு உடனடியாக இரு தரப்பையும் பேச்சுவார்த்தையில் அமர வைத்து பரஸ்பர புரிந்துணர்வு விட்டுக் கொடுப்புடன் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதன் ஊடாக நிச்சயமாக அங்கே சிக்கியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களினுடைய துயரை போக்க முடியும். இதை செய்வார்களா என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.